தமிழக மண்ணினுடைய மைந்தர் அப்படின்னு சொல்லி நீங்கள் எம் எஸ் சுவாமிநாதன் அவருடைய மறைவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அவர் வந்து உணவு பாதுகாப்புக்கு எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு சிறந்ததுங்கிறதெல்லாம் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆனால் உணவு பாதுகாப்பில் அவர் சொன்னதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களா? அவர் தலைமையில் ஒரு கமிஷன் போடப்பட்டு அது சில பரிந்துரைகள்லாம் கொடுத்தது. உதாரணமாக விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு நியாய விலை அப்படின்னு வர்ற இடத்துல அவர் வந்து என்ன சொன்னார், செலவினங்களைப் போல 1.5 மடங்கு, அந்த 1.5 மடங்கை வந்து நாங்கள் விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கான நியாய விலையாக எம்எஸ்பியாக நீங்கள் அறிவிக்க வேண்டும்ங்கிறது அவருடைய கமிஷனுடைய பரிந்துரை. உங்களோட தேர்தல் அறிக்கையில் எழுத்து மூலமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம் தான் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து ஓராண்டுக்குள்ள யாரோ வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க, இது என்னாச்சு, இந்த எம்எஸ்பி வந்து இந்த அரசாங்கம் என்ன கொடுக்கலன்னு. அரசாங்கத்தின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட அஃபிடவிட்டில் நீங்கள் என்ன போட்டு கொடுக்குறீங்க, இது வந்து சாத்தியமே இல்லை, எது இந்த 1.5 மடங்கு அதிகம் எம்எஸ்பி அப்படிங்கிற விஷயம் சாத்தியமே இல்லைன்னு நீங்கள் அஃபிடவிட் தாக்கல் பண்ணுறீங்க. அப்போ 1 வருஷத்துக்கு முன்னால் தேர்தல் அறிக்கையில் இதை செய்வோம் என்று சொல்லிவிட்டு ஓராண்டில் நீங்கள் கொடுக்குற அஃபிடவிட்டில் இது வந்து சாத்தியமே இல்லைன்னா, அப்போ ஒன்று நீங்கள் கொடுத்த அஃபிடவிட் போய், அல்லது நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி போய், ரெண்டில் ஏதாவது ஒன்று பொய்யா இருக்கணுமா வேண்டாமா? அதனால் எம் எஸ் சுவாமிநாதன் பேரை எதுக்கு நீங்கள் சொன்னீங்கிறது தெரில. அவர் சொன்ன எந்த விஷயத்தையுமே நீங்கள் பண்ணலை. பல்கலைக்கழகங்களுடைய பங்கு பாத்திரம் அதை பற்றி அவர் பேசியிருக்காரு. தேசத்திற்கே ஒரு டைரக்ஷனை ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கக்கூடிய இடம் வந்து பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகங்கள் இதில் வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு ரோல் ப்ளே பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. பல்கலைக்கழகம் வந்து உயர்கல்வி அளிக்கக்கூடிய ஒரு இடம். அங்கே வந்து மாணவர்கள் ஏராளமான வாத பிரதிவாதங்களை நடத்தி உண்மைகளை தேடுவது என்பதற்கான இடம் அதுதான். எல்லா விதமான கருத்துக்களும் அங்கே வரும், மாற்று கருத்துக்கள் வரும். ஒரு ஜனநாயக முறையில் இந்த விஷயங்களை எல்லாம் பேசி அறிவு என்கிற நாலெட்ஜ் என்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி உண்மைகளை தேடுவது, அதை சென்று அடைவதுங்கிறது தான் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஆனால் பல்கலைக்கழகங்களையெல்லாம் நீங்கள் என்ன பாடுபடுத்துகிறீங்க, ஆளுநரை வச்சு பல்கலைக்கழகம் மாநில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரே யாருங்கிறத ஆளுநர் தான் வேந்தருங்கிற முறையில் நிர்ணயிப்பாருங்கிறீங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் தலையிடுறீங்க. பாட புத்தகங்களில் மாற்றங்களை கொண்டு வரீங்க. பொதுக்கல்வி முறை அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவினுடைய பன்மைத்துவத்தை மறுத்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற முறையில் நீங்கள் கொண்டு வரீங்க. அப்போ இதெல்லாம் வந்து பல்கலைக்கழகம் ஒரு உயிர்ப்போடு இருப்பதற்கான கதவுகளை அடைக்கிற செயல். இதையெல்லாம் ஒரு பக்கம் செஞ்சுட்டு நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டின்னு பேசுகிறதுல என்ன அர்த்தம் இருக்கிறதுங்கிறத நிச்சயமாக அவர் பேசுவதை, பிரதமர் பேசுவதை கேட்ட அனைவரும் தமிழகத்தில் யோசிப்பாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து இளைஞர்களை பற்றி நிறையா பேசியிருக்கார். பட்டமளிப்பு விழா மாணவர்கள் இருந்தாங்க. ஆகவே 2-3 இடங்களில் அவர் வந்து இளைஞர்களை பற்றி பேசுகிறார். ஒன்று வந்து இளைஞர்களுடைய திறமை என்பது தேசத்துக்கு தேவை. குறிப்பாக இளைஞர்களுடைய ஸ்பீட், ஸ்கில், ஸ்கேல், இது 3 வந்து ரொம்ப பிரமாதம். அது வந்து தேசத்துக்கு அவசியம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் என்ன பாடுபடுத்தி வச்சுருக்கீங்க? படித்து முடித்து விட்டு வருபவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ன நீங்கள் கொடுத்துருக்குறீங்க? இருக்கிற வேலை வாய்ப்புகளையெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுற வேலையைத்தான் பார்க்குறீங்க. உதாரணமாக பொதுத்துறை, அது வந்து ஏராளமானவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடம், அதை பூரா நீங்கள் வந்து தனியார் மயப்படுத்தி வர்றீங்க. குறிப்பாக தலித் மாணவர்கள் அவங்க வந்து பல்கலைக்கழகங்கள்லேயும் உயர்கல்வி நிறுவனங்கள்லேயும் சந்திக்கக்கூடிய சாதிய பாகுபாடு ஏராளம். அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து சாதியின் அடிப்படையில் பாகுபாடுங்கிறது தொடருது? உயர்கல்வி நிறுவனங்களில் மற்ற பல இடங்கள்லேருந்து இடைநிற்றல் என்பது எஸ்சி எஸ்டி ஓபிசி அதிகமாக நடந்திருக்கிறதுங்கிறது ஏராளமான புள்ளி விவரங்கள் இருக்குது. அதையெல்லாம் வந்து பிரதமர் நீங்கள் கணக்கில் எடுக்கிறீங்களா இல்லையா? அல்லது நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம், எந்த பதிலும் சொல்ல மாட்டோம், எந்த எதிர்கேள்வியும் கேட்க மாட்டோம்னு நினைக்கிறீங்களாங்கிறது தெரியலை.